ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி பொதுகர் என் சாது பால் சுவாமிகள். அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இன்று கால வேளையில் பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children. 1 கொரிந்தியரின் புத்தகம் 13 அதிகாரம். 1 Corinthians chapter 13. பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் பிரசங்கித்து எழுதிய நிருபம் அது. The letter of Saint Paul to the church of Corinthian. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 13 அத்தியாயம், 13th chapter of 1 Corinthians. அதில் 10th வசனங்களை, நிறைவானது வரும்போது, நிறைவானது வரும் பொழுது, குறைவானது ஒழிந்து போ. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி, என்ன விசுவாச கை தட்டு, பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். நிறைவானது இன்று எனக்கு வரும், என்னுடைய குறைவானது ஒழிந்து போகும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் பலமுறை பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் இயேசு எனக்கு சொன்ன இந்த வசனத்தை உம்முடைய மக்களுக்கு வாக்குத்தத்தமாய் பிரசங்கம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுமா? Partial will be done away. நிறைவான கிறிஸ்து உன்னிடத்தில் வருவானால் உனக்கு இருக்கிற குறைவெல்லாம் ஒழிந்தே போய்விடும். If the perfect Christ come in your life, all the shortcomings will disappear. இதிலே ரெண்டு விதமான அனுபவம் இருக்கிறது. We can see two experiences. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children. ஒன்று, one, குறைவானது ஒழிந்து போகிறது என்று அங்கே பவுல் சொல்கிறார். Paul says shortcomings will be disappear. அதின் அர்த்தம் என்ன? Meaning குறைவானது ஒழிந்து போகும், shortcoming disappear. நிறைவானது ஒழிந்து போகவே போகாது, perfect will never ever disappear. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, children. ஏன் குறைவானது ஒழிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்? Why Lord says shortcomings will be நிறைவானது மட்டுமே ஒழிந்து போவதே கிடையாது. The perfect will not disappear. ஆவிக்குரிய அனுபவத்தில் ரெண்டு விதமான அனுபவம் இருக்கிறது. There is two type of spiritual experience. ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு. One is old testament and பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒழிந்து போக வேண்டியவளை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் கர்த்தராக விளம்பியிருந்தார். நான் உங்களை கிறிஸ்துவின் அருகே நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to bring up near Christ. தெய்வத்தின் சன்னிதானத்திலிருந்து தெய்வம் எனக்கு சொல்வதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Saying what the Lord says in his presence. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய தேவன் அதை விளம்பியிருந்தார். In Old Testament the Lord God has said. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய தேவன் இயேசு என்னும் பெயரில் அதை விளம்பியிருக்கிறார். In New Testament the form of Jesus Christ the Lord revealed. விளம்பினவரோ முந்தினவரும் பிந்தினவரும், but he is the God one வரப்போகிறவருமாய் இருக்கிறார். When he is going to come. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. Lovely. தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசியை பற்றி வேதம் சொல்கிறது. The Bible says about prophet and son. லட்சம் பேர்களை வழி நடத்தின தேவ மனிதன் தான் மோசே என்னும் தீர்க்க தரிசி. Moses the seer on go led more than 6 lakhs people. மோசேயின் வல்லமை பவுலிடத்தில் கிடையாது. Paul do not know the experience. மோசேயை போல பவுல் அப்போஸ்தலன் கிடையாது. Paul cannot be like Moses. ஆனால் ஒன்று நடந்தது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒளிந்து போகிற அந்த ஊழியம் அவ்வளவு மகிமையா இருக்குமானால் ஒளியாத இயேசுவின் ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளது என்று பவுல் சொன்னார். Even perishable ministry is omnipotent means unperishable ministry is how
how great hallelujah மாபெரும் தேவ மனிதனவர். He was a great man of God. தேவனை 40 நாள் முகமுகமாய் வானுலகில் சந்தித்தவர். 40 days he met God face to face. அவர் பிறப்பதற்காக பல வருஷங்களே தேவாதி தேவன் காத்திருந்தார். The Lord God waited for him. மோசே என்னும் பரிசுத்தவான் பிறப்பதற்காகவே காத்திருந்தார். For the birth of Moses the Lord has waited. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுடைய ஊழியத்தை பற்றி பவுல் சொன்னார். Paul said about such a man of God and his ministry. உங்களுடைய முந்தின ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிந்தின ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்றைய கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். Check your previous spiritual experience and after spiritual experience. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? What is the word of God saying? ஒளிந்து போகிற அந்த ஊழியம் அத்தனை மகிமை உள்ளதா இருந்தால் ஒளிந்து போகாத இருக்கிற தேவனுடைய ஊழியம் நிலைத்திருப்பது எத்தனை மகிமை உள்ளது என்று சொன்னார். Perishable ministry is such a great means. Unperishable is how great it is. இன்று அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆதியில் இருந்ததான விசுவாசத்தின் பரிசுத்தத்தையும் அன்பையும் விட்டுவிட்டு ஒளிந்து கொண்டே இருக்கிறார்கள். Today many spiritual experiences they give up their first love. ஏசாயா 2:18 வாசித்து பாருங்கள். Isaiah 2:18. யாக்கோபு 1:10 வாசித்து பாருங்கள். James chapter 1 verse 10. இவைகள் ஒளிந்து போவதின் வல்லமையை பற்றி அங்கே விளக்குகின்றன. It reveal about perishable things. மனுஷனுடைய அறிவு குறைவுள்ளது. Knowledge of man is ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார். It will disappear. ஆனால் வேதம் வசனம் என்ன சொல்லுகிறது? What is the word of God saying? 1 யோவான் 2:17 வாசித்து பாருங்கள். 1 John 2:7. உலகமும் அதின் இச்சையும் ஒளிந்து போகுமாம். World and the lust will disappear. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உலகமும் அதின் இச்சையும் ஒளிந்து போகுமாம். World and the things of the lust. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். He who do the will of God will ensure. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். ஒளிந்து போகாத இருங்க சிஸ்டர். You should not disappear sir. ஒளிந்து போகாத இருங்க சிஸ்டர். வேதம் சொல்லுகிறது. Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Children. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. Children of God. ஒளிந்து போவது எது எது ஒளிந்து போகாதது? Which is perishable which is unperishable? சற்று நாம் தியானிப்போமா? We are going to meditate. என் அன்பு மகனே மகளே. Son and daughter. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 51 அதிகாரம். Taken from prophet Isaiah chapter 51. என் அன்பு பிள்ளைகளே. ஏசாயா 51. Chapter 51. 6 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verse 6. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. நம்முடைய தேவன் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். Our God is remaining forever and ever. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. வானம் புகையை போல் ஒளிந்து போகும். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போகும். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போகும். அதின் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி. இதுதான் ஒளிந்து போகிற ஒரு கூட்டத்தின் முடிவு. These are the end of the group of disciples. ஆனால் ஒளிந்து போகாத ஒரு வல்லமையான கூட்டம் இருக்கிறது. Powerful unbelievable. அதுதான் பரிசுத்தாவிக்கு பிரியமான ஒரு கூட்டங்கள். Delightful Holy Spirit. ஐயோ என் ஆசீர்வாதம் ஒளிந்து விட்டது. உலகில் எல்லாவற்றுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. விசுவாசத்துக்கு வாலிபத்தை தவிர இளமையை தவிர முதுமை விசுவாசத்துக்கு வரவே வராது. But there is no end for faith. விசுவாசம் என்றைக்கும் இளமையாயிருக்கும். Faith always young. வானம் ஒளிந்து போகுமா? Heavens will disappear. பழசாய் போகுமா? It will become old. புகையை போல் ஒளிந்து போகுமா? Like a smoke. அதை ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொன்னார். Prophet Isaiah says. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது. 2000 years ago when Jesus came to earth. அவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னார். He said to his people. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதே
இல்லை. Heavens and earth shall pass away but my word shall never ever pass away. Hallelujah. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். Let's clap. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். Heavens and earth shall pass away. என்னுடைய வார்த்தை மட்டும் ஒழிந்து போவதே இல்லை. My word will never ever. என் வார்த்தை மறைந்து போவதில்லை. My word will never vanish. என் வல்லமை அழிந்து போவதில்லை. My power will not. என் சொற்கள் மாறி போகவில்லை. My words will not change. மத்தேயு புத்தகம் 24:35 சொல்லுகின்றன. Matthew 24 verse 35. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். Heavens and earth shall என்னுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. My word will not pass away. மார்க்கவின் புத்தகம் 13:31 சொல்லுகிறது. வானம் பூமியும் ஒழிந்து போகும். என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை. My word will not pass away. வானம் பூமி ஒழிந்து போகும். என் வல்லமை ஒழிந்து போவதில்லை. My power will not disappear. லூக்காவின் புத்தகம் 21:33 சொல்லுகின்றன. Luke 21 verse 33. வானம் பூமியும் ஒழிந்து போகும். என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை. My word கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஒரு காலம் மாற மாட்டார், ஒளிந்து போக மாட்டார். Jesus will never ever change. Hallelujah. Praise God. வேதம் சொல்கிறது. The Bible says. எல்லாம் ஒளிந்து போகும். Everything will disappear. But Jesus not finished. இயேசு மாறாதவர். Jesus word is not finished. இயேசுவின் வார்த்தை மாறாது. Hebrews 13:1 says. எபிரேயர் 13:1. Hebrews 1:12 says. எபிரேயர் 1:12. Hebrews 13:8 says. எபிரேயர் 13:8. மலாக்கியா 3:6 says. மல்கியா 3:6. Numbers 19:23 says. எண்ணாகமம் 19:23. But God's word is not finished. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மாறாதது. லூக்காவின் புத்தகம் 16:17. Luke chapter 16. 17வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 17. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த வேதத்திலே ஒரு எழுத்து கூட அவமாய் போகாதா? Even one stroke of a letter will not change. ஒரு letters, one stroke of letter, e என்ற வார்த்தை, even a letter e, ra என்ற வார்த்தை, any letter, ru என்ற வார்த்தை அவமாய் போகவே போகாதா? Will not perish. மாறவே மாறாதா? Will not change. மற்றது எல்லாம் ஒளிந்து போகும். Others will pass away. அவ்வளவு பெரிய வானம் ஒளிந்து போகும். Heavens may yet pass away. பூமி ஒளிந்து போகும். Earth will pass away. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. Praise the Lord. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லை. Word of God will never ever pass away. என் அன்பு மகனே, மகள், son and daughter, நீ காண்கிற மனிதன் ஒளிந்து போகிறான். Man, what you see will disappear. இரவு வருகிறது. Night is coming. இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. Darkness will cover. பகல் வருகிறது. Day comes. வெளிச்சம் வருகிறது. Light comes. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்தார். There is the end for everything. ஆனால் அவருக்கு மட்டுமே சொன்னார், but நான் நித்தி நித்தியமாய் இருக்கிறேன். He is a God of everlasting. நிறைவானது வரும் பொழுது, when the perfect comes, நிறைவானது வரும் பொழுது, when the perfect comes, குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். Shortcomings will disappear. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுமே நிறைவானது. The word of God will remain. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. பைபிள் சேஸ். என் அன்பு மகனே, மகளே, son and daughter, அந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. அதனால தான் பவுல் சொன்னார், so Paul said, ஒழிந்து போகிற ஒரு இருக்கிறது. There is a matter for it. ஒளிந்து போகாத ஒரு முடிவு இருக்கிறது. There is an unperishable. 1 கொரிந்தியர் 13:1. 1 Corinthians 13. 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கும்போது உங்கள் வாயை திறந்து வாசியுங்கள். Verses 18 and 19. அன்பு ஒரு காலம் ஒளியாது. அன்பு ஒரு காலம் ஒளியாது. தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும். கை தட்டு. Let us clap. அன்பு ஒரு காலம் ஒளியாது. தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஆனாலும் அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும். ஒளிந்து போ. அறிவானாலும் ஒளிந்து போ. கையை தட்டி ஒரு அலலியை சொல்லுங்களேன். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. குறைவுள்ளது. நிறைவானது வரும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலலியை சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். எவ்ரிதிங் இஸ். ஆனா ஒண்ணு மாத்திரம் ஒளியாதியா? ஒன் திங் வில் நாட். ஓ சகோதர சகோதரி, அப்படினா எது ஒளிந்து போவதில்லை? விச் வில் நாட் டிஸ்அப்பியர். கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லை. வேர்ட் ஆஃப் காட் வில் நெவர் எவர் டிஸ்அப்பியர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த கர்த்தருடைய வார்த்தை ஏன் ஒளிந்து போவதில்லை? வை தி வேர்ட் ஆஃப் காட் வில் நெவர் எவர் டிஸ்அப்பியர். இந்த தீர்க்கதரிசனத்தில் ரெண்டு தீர்க்கதரிசி இருக்கிறான். டு டைப் ஆஃப் ப்ராபஸ். ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை உள்ள தீர்க்கதரிசி, இன்னொன்னு குறி சொல்லுகிற தீர்க்கதரிசி. ஒன் பெர்ஃபெக்ட் ஹேவிங் தி வேர்ட் ஆஃப் காட், another
saying sorcery. Hallelujah. Hallelujah. One கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் தீர்க்கதரிசி. One prophet saying the word. இன்னொரு கள்ள தீர்க்கதரிசன் சொல்லுகிற தரிசனங்களை சொல்லுகிற தீர்க்கதரிசி. Another sir false allegations. அனனியாவை கூட அவனோடு கூட இருந்தவர்களை போல. In those days Hananiah. நான் ஒரு தீர்க்கதரிசிகளை போல. Like a foreigner. எரேமியா வேறு மற்றவன் வேறு. Jeremiah is different, others are different. ஒன்றே ஒன்று. தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தீர்க்கதரிசன வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. தீர்க்கதரிசி வாயிலே வார்த்தை ஒளிந்து போகவே போகாது. The word of the prophet will never ever change. எரேமியாவின் புத்தகம் ஜெரமியா 18th chapter. வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே தீர்க்கதரிசியினிடத்திலே வசனமும் வசனமும் ஒளிந்து போவதில்லை. கைகளை தட்டி இதுதான் தீர்க்கதரிசி. This is the experience of prophets. உலகில் மிகப்பெரிய ஞானி சொன்னான். Great wise man. தீர்க்கதரிசனம் இல்லாத இடங்கள் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். Without the vision of God people will perish. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். Blessed are the he who preserve. வேதத்தை கைக்கொள்ளுகிறவனோ பாக்கியவான். Blessed are the he who ஒரு தீர்க்கதரிசின் வாயில் வேதம்தான் வரணும். Prophet should preach the word of God. தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வேத வசனம் ஒளிந்து போகவே போகாது. The word of God will never fail from the mouth of the prophet of God. தீர்க்கதரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார். Without vision people will be perish. வேதத்தை காக்கும் மனிதன் பாக்கியவான். Blessed are they he go keep the word of God. கர்த்தரை தேடி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise God. வேதம் சொல்லுகிறது. I will say. கர்த்தரை தேடுங்கள் அப்போது நிலைத்திருப்பீர்கள். Seek the Lord and you will remain. அவருடைய தீர்க்கதரிசியை மட்டும் நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள். Believe his prophets and you will be success. என்ன மறுஉத்தரவு கொடுத்தார் கர்த்தர் என்ன சொன்னார் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி கேட்பாயாக என்று எரேமியா 23:37 சொன்னார். உபாகமத்தின் புத்தகம் 18:15 வாசித்து பாருங்கள். எப்படிப்பட்டவன் உங்களுக்கு அப்போஸ்தலர் புத்தகம் 3:22-23 பாருங்கள். ஒரே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாராம். அவர்கள் காக்கப்பட்டார்கள். By the prophet of கைகளை தட்டு தேவனுக்கு மூணு அல்ல சொல்லுங்க பாக்க. ஹalleluya. உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும். Everything will be disappear. தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வேத வசனம் ஒளியாது. Word of God from the mouth of the prophet. அன்பு ஒளியாது. Love will not fail. அந்நிய பாஷை ஒளியும். Tongues may prophet. My dear brother. சகோதரனே. Sister. சிங்கம் கட்சிக்கும் போது எவன் பயப்படாத இருப்பான். And the lion roars who cannot be afraid. தேவன் யார்? Who is God? The word of God was with him. வேதத்திலுள்ள இருப்பு ஒரு உறுப்பு கூட அவமாய் போகாது. Even a little pen stroke of the letter will change. அழிந்து போகுமா? Will not change. மற்றதெல்லாம் ஒளிந்து போகும். Others will disappear. வேதம் சொல்லுகிறது. Bible says. ஒளிந்து போகாதது ஒளிந்து போதற்குரிய வித்தியாசத்தை பார்த்துக் கொள். There is a difference between unperishable and perishable. இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக் கொள். Take a decision today. 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 2 Kings chapter 3 10 11 ஐ வாசிக்க நாம் கேட்கலாம். 10 and 11.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, கர்த்தர் இடத்தில் விசாரிக்கும்படி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும், கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இங்கே இல்லையா என்று கேட்டான். இல்லையா என்று கேட்டான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, சாப்பாத்தின் குமாரனாகிய, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்க இருக்கிறான் என்று மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபா, அப்பொழுது யோசபா அவனை நோக்கி, அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்று. பைபிள் அப்படி கீழே வச்சிருந்த கையை, the word of the Lord is with him. வானம் பூமி ஒளிந்து போனால், heavens and earth may pass away, கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. But the word of God will never ever pass away. தீர்க்கதரிசியின் வாயில் இருந்து வசனம் ஒளிந்து போகாது. The word from the mouth of the prophet will never ever pass away. The word of the Lord will never ever pass away. அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. Love will not pass away. மற்றது எல்லாம் ஒளிந்து போகும். All other things will pass away. அப்படியே கைகளை உயர்த்தினவர்களாக, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன், ஒளிந்து போகிறேன், இந்த மகிமையிலான ஆண்டு அழிந்து போகிறேன், மகிமை எனக்கு வேண்டாம், ஒளியாது உம்முடைய வார்த்தையின் மகிமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அப்படியே கரங்களை வைத்து, அப்பா பிதாவே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நிறைவானது வரும்போது ஆண்டவரே குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்னீர் ராஜா. ஆண்டவரே நிறைவான கிறிஸ்து எங்களுக்குள்ளாக நிர்வாசம் செய்து ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவரே அப்பா ஒளிந்து போகும்படியாக, ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்கள் ஒளிந்து போகும்படியாக, பாவங்கள் ஒளிந்து போகும்படியாக, ஆண்டவரே அக்கிரமங்கள் ஒளிந்து போகும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே தீர்க்கதரிசி இடத்திலே வசனமாய் ஆண்டவரே ஒளிந்து போவதில் என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே எங்கள் தீர்க்கதரிசி மூலமாக நீர் கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஒன்றும் ஆண்டவரே ஒளிந்து போகாது என்று தேவனுடைய வாக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு பேசுற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று சொன்னீர். ஆண்டவரே வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆண்டவரே, ஆனாலும் உடைய வசனங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா அழிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை என்று வாக்கு எல்லாம் ஒளிந்து போகும் இந்த உலகத்தில், in this world everything will pass away, ஒளிந்து போகாத நேசராய் இருக்கிற but you are unperishable love. நம்முடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை, the வார்த்தையின் படைகளை ஆசீர்வதியும், ஒரு குறைவு கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி பொதுவர் என் சாது பால் சுவாமிகள். அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜபம் மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் ஏசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.